பூமிக்கு பிதாவாகிய தேவன் அனுப்பினார். இந்த உலகத்துல பறக்கும் பொழுதே ஒரு மனுஷன் இப்படிதான் சாவார் என்று சொல்லி ஒரு செறிவான தீர்க்க தரிசனம் யாருக்கு உண்டு என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரம்தான். அவர் இப்படியா இருப்பார், அவர் இப்படியா ஊழியம் செய்வார், அவர் மேல ஆவியான இப்படியா தங்கி இருப்பார், அவர் இப்ப சாகிற பொழுது சிலுவையில் அவர் முகம் எப்படி இருக்கும் என்பதை கூட ஏசாயா தீர்க்கதரிசி பல நூறு வருஷங்களுக்கு முன்பதாகவே எழுதி வைத்திருந்தானா. அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு நல்லா தெரியும், நான் பாவத்தை அறியாத பரிசுத்தர், ஆனால் பிதாவாகிய தேவனுடைய ஒரே சித்தம் என்று சொன்னா இந்த முழு உலகத்தினுடைய பாவத்தை எவன வைக்க போற. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது பாவத்தின் சம்பளம் மரணம். இப்ப பரிசுத்த தேவனா இருக்கிற இவர் பிதாவுடைய பிரசன்னத்திலேயே இருந்து எப்பொழுதும் தேவனோடு கூட நடந்து கொண்டிருந்த இவர் இப்பொழுது நீதி உள்ள தண்டனையாக இயேசுவின் மேல இந்த முழு உலகத்தினுடைய பாவத்தை சுமந்த பொழுது இப்பொழுது நீதி உள்ள பிதா என்ன செய்யறாருன்னு சொன்னா தன்னுடைய குமாரனுக்கு அவருடைய முகத்தை மறைக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ தன்னுடைய குமாரனுக்கு அந்த முகத்தை மறைத்த பொழுது இத்தனை வேதனைகளையும் பாடுகளையும் இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் அனுபவித்துக் கொண்டிருந்தார், எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டிருந்தார். காரணம் என்ன சொன்னா தன்னுடைய பிதாவுடைய முகத்தை பார்த்து இப்படிப்பட்ட எல்லா பாடுகளையும் அவர் சகித்துக் கொண்டே போகிறார். ஆனா நான்காவது ஒரு வார்த்தையை பேசுகிற பொழுது அவர் கதறி சொன்ன ஒரு வார்த்தை என்ன சொன்னா இப்ப பாக்குற பிதாவோட முகத்தை காணும். அல்லேலூயா. இதை குறித்து சங்கீதக்காரன் நன்றாக கொஞ்சம் எழுதி இருக்கிறத பாக்கிறோம். 22:1 அவமானப்படுத்துகிறப்படுதும் கூடவே இருந்த பிதா இப்ப என்ன செய்யறான்னு சொன்ன நான் கதறி சொல்லும் வார்த்தையை கேளாமலும் ஏன் தூரமா இருக்குது. இப்போ இதுல சொல்ல வர வேண்டிய ஒரு கருத்து என்ன சொன்னா என்ன குறிப்பு என்ன சொல்லுகிறேன் சொன்னா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில எல்லா பாடுகளையும் அனுபவிக்கிறதுக்கு தயார், ஆனா பிதாவுடைய பிரசன்னத்தை இழக்கிறதுக்கு அவர் தயாரே இல்லை. அல்லேலூயா. நான் சொல்றது புரியுது உங்களுக்கு. பிதாவோடு கூட இருக்கிறார், பிதாவுடைய பிரசன்னத்தில் இருக்கிறதை இயேசு ஒரு நாளும் இழந்து போகிறதற்கு தயாராகவே இல்லை. என் பிதாவுக்காக எல்லாவற்றையும் சகிப்பேன், ஆனா எந்த ஒரு காரியத்துக்காக என் பிதாவை மாத்திரம் நான் இழக்க மாட்டேன். அல்லேலூயா. இது ஒரு பகுதி. தேவ பிரசன்னத்தை அதிகாரியமாய் விரும்பினவர் இயேசு கிறிஸ்து நாம் கைவிடப்பட கூடாது என்பதற்காகவே இவைகளை ஏற்றுக்கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில பல பகுதியில நாம் கைவிடப்பட்டு கதறின நாட்கள் உண்டு, ஆனால் நாம் கூப்பிட்ட பொழுது ஆண்டவர் நமக்கு வந்து உதவி செய்திருக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? 2017 முன்பதாக இயேசு நமக்காக கைவிடப்பட்டார். அல்லேலூயா. இது ஒரு பகுதி. இன்னொரு பகுதியில் பார்ப்பீங்கன்னு சொன்னா இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் தன் பிதாவை நோக்கி ஜெபிக்கிறவராகவே இருந்தார். பிரதான ஆசாரியரையோ தன்னுடைய சீஷர்களையோ அல்லது தனக்கு உதவி செய்யாமல் யாராக எனக்காக ஜெபம் பண்ணுங்க ஆண்டவருடைய பிரசன்னத்தை என்னால உணர முடியல சொல்லி இயேசு கிறிஸ்து கேட்கல. சிலுவையிலே தொங்கும் பொழுது அந்த வேதனையான பாடுகள் மத்தியிலே கூட தன் பிதாவோடு கூட உறவாடுகிறதையும் அவர் விரும்பினார். சுருக்கமா சொல்ல போனா ஆரம்பத்து ஜப வீரனா இருந்தார், முடிக்கிற பொழுதும் ஜப வீரனாகவே முடித்தார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷம் இருக்கும் பொழுது நம்முடைய ஜப நேரம் 1 மணி நேரம், அதே துக்கம் வந்துடுச்சுன்னா 2 நிமிஷம் ஜபம். அல்லேலூயா. நம்முடைய ஜப வீரம் பார் எப்படி இருக்கு. நமக்கு சந்தோஷமா இருக்கமா துள்ளி பதிப்போம் வீட்டுல, ஜப ரூம்ல சத்தம் பெருக்கெடுத்து ஓடும். ஆனா இதே ஒரு தாங்க முடியாத ஒரு துயரம் நம்முடைய வாழ்க்கையில வரும் என்று சொன்னா எத்தனை பேருடைய முடங்கால் தேவ சமூகத்தில் முடங்குறதுன்னு உங்களுக்கு தான் தெரியும். அல்லேலூயா. அல்லேலூயா. நான்காவதாக ஒரு காரியத்தை இயேசு சத்தமிட்டு சொன்ன ஒரு காரியம், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி அவர் கதறின ஒரே ஒரு காரியம் தன் பிதாவோடு கூட ஐக்கியத்தை இழக்கிறதற்கு அவர் தயாராகவே இல்லை. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது எபிரேயர் 10வது அதிகாரம் நினைக்கிறேன், நாம் பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினாரோ. அல்லேலூயா. பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போகிறதற்கு நான் பிரதான ஆசாரியனோ அல்லது ஆசாரிய வகுப்பை சேர்ந்தவனோ அல்ல, ஆனால் இயேசு கிறிஸ்து சிலுவையில நமக்காக ஜீவனை கொடுத்து ஒரு வழியை உண்டாக்கினார் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போறதுக்கு. அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள நாம போகணும்னு சொன்னா இயேசு என்கிற வாசல் வழியா நம்ம உள்ள போகிறோம்.
இதை கூட நீ நம்மளை ஆண்டு சொல்லுகிறாரு, அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டா இருக்கிறதா. ஹல்லேலூயா. அப்படின்னு சொன்ன அவர் எதை விரும்புகிறார்னு சொன்ன, நான் கைவிடப்பட்டாலும் பரவாயில்லை, ஏழாம் பிள்ளைகள் பிதாவுடைய சமூகத்தில் நிற்க வேண்டும் என்பதை இயேசு அறிந்திருந்தார். ஹல்லேலூயா. அப்ப நான்காவதாக இந்த கொல்கத்தா மலை நமக்கு எதை மாதிரியாய் காட்டுகிறது என்று சொன்னா, நாம் எப்பொழுதும் தேவ பிரஸ்தானத்தில் இருக்கும்படிக்காகவே 2017 ஆண்டுகளுக்கு முன்னதாக இயேசு எனக்காக கைவிடப்பட்டார், எனக்காக பிதாவுடைய ஐக்கியத்திலிருந்து கொஞ்சம் விலகி இருந்தார், என்னை அவரோடு கூட இணைக்கும்படியாக. எத்தனை பெரிய அந்த கை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துவோமா? ஐந்தாவதாவது வசனத்தை நான் வாசிப்போம். இன்னும் 10 நிமிஷத்துல ஒரு 3 காரியம் சொல்லி முடிச்சிடறேன். ஹல்லேலூயா. யோவான் 19:28 வசனம். அதன்பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து, வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமா இருக்கிறேன் என்றார். ஒரு பகுதியில பார்க்கும்போது இயேசு மெய்யாகவே களைத்திருந்தார். நான் சொல்ற வசனத்தை மாத்திரம் நீங்க எழுதி கொள்ளுங்க, வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்துவை பிடித்த பொழுது முதலாவதாக யோவான் 18:13 சொல்லுகிறது, அண்ணா என்கிற ஒரு பிரதான ஆசாரியிடத்தில் இயேசுவை விசாரிக்கும்படியாக அனுப்புகிறாங்க. இயேசுவை பிடிச்சாங்க. இயேசு ஏற்கனவே கெத்செமனே தோட்டத்தில் ஜெபித்து அவருடைய வேர்வையானது ரத்தத்தின் பெருந்துளியாய் அங்கே விழுந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இவ்வளவு கலைப்புகளுக்கு மத்தியில இயேசுவை பிடிக்கிறாங்க. முதலாவது விசாரணை எங்க துவங்குகிறது என்று சொன்னா, அண்ணா என்கிற ஒரு பிரதான ஆசாரியன் அவர் இயேசுவை விசாரித்துக் கொண்டிருக்கிறான். அந்த இடத்துலதான் ஒரு போர் சேவகன் இயேசு கிறிஸ்துவை அடிக்கிறான். இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா அவனிடத்திலே ஒரு விசாரணை முடிந்து இரண்டாவதாக நான் பார்ப்போம் என்று சொன்னா, அதே 18:24 வசனம் சொல்லுகிறது, காய்பா என்கிற ஒரு பிரதான ஆசாரியிடத்தில் இயேசு விசாரிக்கும்படியாய் போகிறான். ரெண்டு பேரும் மாமா மருமகள், அண்ணாவும் காய்பாவும். அல்லேலூயா. இப்போ அங்கேயும் போய் பல மணி நேரம் இயேசு கிறிஸ்துவை விசாரிக்கிறாங்க. மூன்றாவதாக தேசாதிபதி நிலத்தில் அனுப்புறாங்களா, அதே அதிகாரத்தில் 28 வசனம், தேசாதிபதியினுடைய அரண்மனைக்கு போகிறார். இதெல்லாம் எப்ப நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இரவு முழுவதும் நடக்கிறது. நீங்க 28 வசனத்தை அவர்கள் காய்பாவிடத்திலிருந்து இயேசுவை தேசாதிபதியின் அரண்மனைக்கு கொண்டு போனார்கள். அப்பொழுது விடியற்காலமா இருந்தது. பொழுதே விடிஞ்சிருச்சு. இயேசு கிறிஸ்து விசாரிச்சு இப்ப பொழுது விடிஞ்சு போச்சு. அப்ப இரவெல்லாம் இயேசு கிறிஸ்து தூங்காதவராக எங்கு பார்த்தாலும் அலட்டப்படுகிறார், எங்கு பார்த்தாலும் அடிக்கப்படுகிறார், பரிகாசம் பண்ணப்படுகிறார். இத்தனை கலைப்புகளுக்கு மத்தியிலே அவர் மீண்டும் சிலுவையை சுமந்து கொண்டு இங்க போற கொல்கத்தா மலைக்கு போய் அங்கே சிலுவையில தொங்கும் பொழுது ஒரு வார்த்தை சொன்னாராம், வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமா இருக்கிறேன். அருமையான தேவ ஜனமே, இது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில கொஞ்சம் எடுத்து பார்ப்போம் என்று சொன்னா, இந்த தாகம் இயேசுக்கு வந்தது ஏதோ தண்ணீர் தாகம் அல்ல. ஒருவேளை வெளியில வேதத்தை படிக்கிறவங்களுக்கு தண்ணீர் தாகமா தெரியலாம், ஆனா இயேசு கிறிஸ்துங்கிறது அந்த தண்ணீர் தாகம் அல்ல. நீங்க யோவான் 4 அதிகாரத்துல சமாரிய ஸ்திரீயை குறித்து வேதம் சொல்லுகிறது, 4:8 வாசிப்பில்லன்னு சொன்னா, அங்கே சமாரிய ஸ்திரீயிடத்தில் ஆண்டவர் கேட்கிறார், என் தாகத்துக்கு தா என்று தண்ணீரை கேட்கிறார். ஆனா அதே 8:4 39-41 வசனம் வரைக்கும் நீங்க வாசிப்பில்லன்னு சொன்னா, திரளான ஜனங்கள் இயேசுவை விசுவாசித்தாங்களாம். யோவான் 4:39-41, திரளான ஜனங்கள். அப்ப இயேசு கிறிஸ்து தாகமா இருக்கிறேன் என்று சொன்னதுக்கு என்ன காரணம் என்று சொன்னா, அவர் தம்முடைய ஜனங்களுடைய ரட்சிப்பினுடைய தாகத்தை அதிகமாக விரும்பினார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஒரு நாள் ஆகின சர்ச்சைக்கு லீவு போட்டுட்டோம், ஊழியத்துக்கு லீவு போட்டுட்டோம், எங்கேயாவது சோர்ந்து போய் படுத்திருந்தாரு, எங்கேயாவது வேதத்தை வாசிச்சிருக்கோமா? அவர் ஊழியத்தை தோங்கின நாள்ல இருந்து ஒரு நாள் ஊழியத்தான், ஒவ்வொரு இடமா தேடி போறார். காரணம் என்ன? இயேசு எங்க தனியா உட்கார்ந்து இருந்தா கூட ஏதோ ஒரு காரணத்துக்காக உட்கார்ற காரணம் அந்த இடத்துல இருக்கிற ஜனங்கள் ரட்சிக்கப்படும். இன்னைக்கு கொல்கத்தா மலை நமக்கு காட்டுகிறது சொன்னா, இன்னைக்கு ஜனத்தினுடைய ரட்சிப்புக்கு நாம் தாகமுடையவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. தாகம் ஒரு மனிதனுக்கு வந்துருச்சுன்னா அந்த தண்ணீரை குடிச்சா மாத்திரம்தான் தாகம் அடங்கும். நான் சொல்றது விளங்குதா? அங்கே நீங்க ஜூஸை குடிக்கலாம், கோகோ கோலா குடிக்கலாம், எது வேணா குடிக்கலாம், ஆனா அந்த தாகத்தை கண்டிப்பா தீக்காது. நான் வறண்டு போன ஒரு மனிதனுக்கு தண்ணீரை தவிர எது குடிச்சாலும் தாகம் மீன் கொஞ்ச நேரத்தில் எடுக்கும். ஆனா தண்ணீரை குடிச்சு பாருங்க, ரொம்ப நேரத்துக்கு உங்களுக்கு தாகம் எடுக்காது. ஆனா இயேசு கிறிஸ்துவோட தாகம் எப்படிப்பட்டது என்று சொன்னா, இது தண்ணீரால் உண்டான தாகம் அல்ல, தன் ஜனத்தினுடைய ரட்சிப்புக்கான உண்டான ஒரு தாகம். ஹல்லேலூயா. அப்ப கொல்கத்தா மலை நமக்கு எதை காட்டுகிறது சொன்னா, இயேசுவை போலவே நாமும் தாகம் உள்ளவர்களாய் ஆத்துமாக்களை தேடணும். இல்லங்கதான் சொல்றது. அப்ப நமக்கு ஒரு மாதிரி ஆண்டவர் காட்டுகிறார், இதை செய்ய நீ கவனமாயிரு, எச்சரிக்கையாயிரு.
இதோ வந்து நீ மட்டும் தேவ சமூகத்துல வந்து எதை தாகத்தை தீர்த்து விட்டு போகிறது இல்ல, உன் மூலியமாய் அநேக ஜனங்க தாகம் தீர்க்கப்பட வேண்டும். ஆத்துமாக்களை தேடி அலையணும், அதுதான் ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பை நாம் கொடுக்கும்படிக்குதான் தேவன் நம்மை ரட்சித்து அபிஷேகித்து சபையில வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு இதெல்லாம் கேட்கும் போது நமக்கு ஏதோ சிரிப்பா காமெடியா இருக்கு. யோசி பண்ணி பாருங்க, எத்தனை பேர் நம்ம ரட்சிப்புகள் நடத்திருக்கிறோம், எத்தனை பேருக்கு ஆண்டவர் பேர் சொல்லியிருக்கிறோம், பெண்ணாட்டை வீட்டுக்கு போறதுக்கு முதல்ல ஓடி பண்ணிக்கிறோம். ஆனா அதே வீட்டில் போயிட்டு ஆண்டவர் பேர் சொல்றதுக்கு தயங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இயேசுவை போலவே நாமும் ஜனங்களுடைய ரட்சிப்பின் தாகமுடையவர்களா இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் நம்மிடத்தில் விரும்புகிறார். அதுதான் அந்த கொல்கதா மலையிலே காட்டப்பட்ட ஒரு மாதிரி. ஆறாவது வசனத்தை நாம் வாசிப்போம், 19:30. யோவான் 19:30. இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. ஆறாவது இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வார்த்தை என்ன சொன்னா, முடிந்தது, முடிந்தது என்று சொல்லி அந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். ஆனா இந்த வேத வசனத்துல நாம் எது முடித்தார் இயேசு கிறிஸ்து என்று சொல்லும் பொழுது, இயேசு கிறிஸ்து இந்த காரியம் சீக்கிரமா சொல்லி நான் முடிக்கிறேன். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு எதற்காக அனுப்பப்பட்டாரோ, தன்னுடைய பிதாவுடைய விருப்பம், தம்முடைய பிதாவுடைய சித்தம் எதுவோ அதை நன்றாய் அறிந்திருந்தார், அதை முடித்தேன் என்று அவர் உயிரோடு இருக்கிற காலத்தில் சொல்லி முடிச்சார். அல்லேலூயா. இந்த வசனத்தை நாங்கள் கொஞ்சம் விளக்குவேன் என்று சொன்னா, மோசேயினுடைய காலங்களை குறித்து நாம் பார்ப்போம். இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிக்கும்படியாகவே மோசேயை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து 40 வருஷம் வனாந்திரத்துல போட்டு கொண்டு வந்து மீண்டுமாய் ஜனங்களை நடத்தும்படியாக ஆண்டவர் மோசேயின் மூலமா இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துகிறார். மோசேயினுடைய பெரிய ஒரு வேலை என்ன, இந்த ஜனங்களை கொண்டு போய் என்ன செய்யணும், கானான் தேசத்துல இவர்களை கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா தேவனுடைய வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் அங்கதான் இருக்குது. அப்போ கானானை நோக்கி பிரயாணம் பண்ணின மோசே அந்த ஓட்டத்தை அவன் முடிக்கல. வழியில என்ன செஞ்சிருச்சு, அவர் ஓட்டம் நின்று போச்சு. அப்ப மோசேயினாலேயே, தேவனுடைய மனுஷனாகிய மோசேயினாலேயே எல்லாம் முடித்து விட்டேன், முடிந்தது என்று சொல்லுகிறதுக்கு தகுதி இல்லாமல் போயிட்டார். ஆனால் இயேசு கிறிஸ்து யோவான் 17:4 என்று நினைக்கிற வாசிப்பாருங்களேன், பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். தன்னுடைய ஜெப நேரத்திலே தன் பிதாவை நோக்கி செய்கிற ஒரு விண்ணப்பத்திலே இயேசு சொல்லுகிறார், பூமியிலே தன்னுடைய ஜெப அதிகாரமாகிய 17 சொல்லுகிறார், நீர் எனக்கு என்று நியமித்த கிரியைகளை செய்து முடித்த. இன்னைக்கு தேவன் நம்ம ரட்சித்து அபிஷேகித்து சபையில வைத்திருக்கிறார் என்று சொன்னா, நாம முடிக்க வேண்டிய வேலை இருக்குது. இதை முடிக்காம பாதியிலே போயிடக்கூடாது. அல்லேலூயா. அப்ப சபையில வந்து ஆண்டவர் நமக்கு எதுக்கு உட்கார வைக்கிறார், நான் செய்ய வேண்டிய வேலை இருக்குது. இங்க சார்ஜ் ஏத்தி வெளியில போய் வெளிச்சத்தை கொடுக்கும், தெரிஞ்சுங்களா, சார்ஜ் பண்ற டார்ச் லைட், டார்ச் லைட் தான் சொல்லுவாங்க, சொல்லுங்களா, டார்ச் லைட். அது என்ன பண்ணுவாங்க, சார்ஜ் போட்டுட்டு இரவில் பயன்படுத்துவாங்க. அப்ப சார்ஜ் போறதுக்கு எங்க ஒரு இடம் வரணும். இன்னைக்கு சபையில இருக்கிற விசுவாசிகளை இங்க சார்ஜ் ஏத்தணும், இங்க சார்ஜ் ஏத்துட்டு வெளியே போய் வளர்ச்சியம் கொடுக்கணும். இங்கேயே சார்ஜ் ஏத்துட்டு இங்கேயே கொடுக்கறது இல்ல, சொல்லுதல புரியுதா உங்களுக்கு, நார்மலா பார்த்தா நீங்க ஆன்லைன் பிரேயர் கொடுங்க. அல்லேலூயா. ஆகவே இந்த கொல்கத்தா மலை சீக்கிரம் முடிக்கிறேன். இந்த கொல்கத்தா மலை நமக்கு எதை காட்டுகிறத சொன்னா, நான் செய்யும்படிக்கு என் பிதா எனக்கு ஒரு கிரியை வைத்திருக்கிறார், அதை முடிக்கும் பொழுது முடித்து நான் ஜெயமாய் போய் நிற்க வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, முடிந்தது என்று சொன்னாராம் இயேசு கிறிஸ்து. அவர் பேசின வார்த்தைகள் எல்லாம் சின்ன சின்னதாக தான் இருக்கும், ஆனால் பெரிய ஆழங்கள் அர்த்தங்கள் உண்டு. முடிந்தது என்று அவரால் மாத்திரம்தான் சொல்ல முடியுது. பவுல் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடியே ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதிங்கிறது எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. முடிச்சேன்னு அவர் சொல்றாரு, முடிச்சவங்க மாத்திரம் தான் நான் முடிச்சுக்கன்னு சொல்லலாம், இல்லாட்டி நம்ம சொல்லுவோம் இதை செய்யலாம்னு நினைச்சாங்க, ரெண்டாவது பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணலாம்னு நினைச்சாங்க, முடியலையே உடம்பு, முடியலையே இறந்து போன வீட்டில் கிட்ட சொல்லணும், அவர் இப்பதாங்க ஒரு வேலையை தவங்களான்னு இருந்தாரு, அதுக்குள்ள போயிட்டாரு, முடிக்காம போயிட்டாரு இல்லையா. முடிக்காம போறது வந்து ரொம்ப பரிதாபமான ஒரு காரியம். முடித்தேன் என்று சொல்லி சந்தோஷமா போகணும். அல்லேலூயா. பவுல் அதை சொல்லுகிறேன், நல்ல போராட்டத்தை போராடின, ஓட்டத்தை முடிச்ச.
அப்ப கொல்கதா மலை நமக்கு எதை காட்டுகிறதுனா, நான் செய்யும்படிக்கு பிதா எனக்கு ஒரு கிரியை வைத்திருக்கிறார், அதை நான் செய்து முடிக்கணும். அருமையான தேவச்சனமே, இந்த இடத்துல நம்ம ஏதோ சாதாரணமா அமர்ந்து கொண்டிருக்கலாம், நீங்க செய்யும்படிக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு வேலையை வச்சிருக்கிறார், உங்களுக்கு ஒரு ஊழியத்தை வச்சிருக்கிறார். அது வந்து இங்க மயக்க பிடிச்சிதான் செய்யணும்னு அவசியம் இல்லை. ஏதோ ஒரு இடத்துல ஆண்டவர்களை வச்சிருந்தாலும் உங்களை கொண்டு ஏதோ ஒரு காரியத்தை செய்யும்படியா விரும்புகிறார். அது என்ன என்பது கரெக்டா அறிஞ்சு அதை செயல்படுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சாக்கு போக்கு சொல்றதெல்லாம் அங்கே போய் பலிக்காது. எதாவது என் கிரியை நான் முடிக்காம இருக்கிறதுக்கு ஒரு சாக்கு போக்கு சொன்னா அங்கே நடக்காது. காரணம், நம்மளை ஏமாத்தலாம், அவரை ஏமாத்த முடியாது. அல்லேலூயா. ஆகவே முடித்தேன் என்ற சந்தோஷத்தோடு போகும்படிக்கு நாம் நமக்கு அந்த கொல்கதா மலை ஒரு மாதிரியை காட்டுகிறது. கடைசி அவர் வார்த்தை சொல்ல முடிக்கிறார், ஸ்தோத்திரம். லூக்கா 23:46. இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். அல்லேலூயா. அவர் சொன்னாரா, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். நம்முடைய ஆவி கட்டு தந்த தீபமா இருக்கணும், அது எங்கிருந்து வந்ததோ அங்கேயே போயிடணும். அல்லேலூயா. பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். நீங்க மத்த சுவிசேஷ புஸ்தகத்தெல்லாம் பாத்தீங்கன்னா, லூக்கா, மார்க், மத்தேயுலாம் பாத்தீங்கன்னா, ஆவியை விட்டார் விட்டார்னு இருக்கு. ஆனா இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தை சிலுவையின் அருகிலேயே நின்று பார்த்து கொண்டிருந்த யோவான் இதை தெளிவா எழுதுகிறார், தன்னுடைய ஆவியை ஒப்புவித்தார். விடுறதுக்கும் ஒப்புவிக்கிறதுக்கும் வித்தியாசம் உண்டு இல்லையா? விட்டார்னா தப்புன்னு போயிட்டாரு, திடீர்னு போயிட்டாருங்க, பேசினாரு அப்படின்னாரு போயிட்டாரு, சரிங்களா? ஒப்புவித்தாருன்னா எல்லாத்தையும் முடிச்சுட்டாரு, அதுக்கப்புறம் பேசறது ஒண்ணுமே இல்லை, அப்படியே கொண்டு போய் பிதா கிட்ட தன்னுடைய ஆவிய ஒப்பு கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்போ இந்த கொல்கதா மலை நமக்கு என்னத்தை காண்பிக்கிறது என்று சொன்னா, நாம தேவனிடத்துல போய் சேருவோம் என்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு குறிக்கிறது, ஒண்ணு. ரெண்டாவதாக, நாம் தேவனிடத்துல பெற்ற ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும். நீங்க ஒரே வசனத்தை மாத்திரம் வாசி முடியுங்களா? லூக்கா 23:23. 1:23. சகரியாவை குறித்து இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, அவனுடைய ஊழியத்தின் நாட்கள் நிறைவேறின உடனே தன் வீட்டுக்கு போனான். சகரியா ஒரு ஆசாரியன், அவனுடைய ஊழியத்தின் நாட்கள் முடிந்த உடனே அவன் எங்க போயிட்டானா? தன்னுடைய வீட்டுக்கு போனானா? இங்க நமக்கு கொடுத்த வேலை முடிஞ்சிருச்சுன்னு வச்சீங்களேன், அந்த வீட்டுக்கு போயிட வேண்டியதான். சொல்றது புரியுதா? அப்போ ஆண்டவர் சொல்லுகிற, என்னுடைய ஆவி உங்க கையில ஒப்பு கொடுக்கறேன்னா இங்க முடிஞ்சிருச்சுப்பா, எல்லாமே முடிஞ்சிருச்சு. நீங்க எனக்கு அனுப்பின எல்லா வேலையும் நான் முடிச்சு இப்ப என்ன செய்யறேன், ஃப்ரீயா இருக்கிறேன், இப்ப என்ன செய்யறேன், உங்க வீட்டுக்கு நான் வந்துடுறேன். அப்போ ஆவி கத்த தந்த தீபம், அந்த தீபம் ஆண்டவருக்கு போயிடுச்சு. அப்ப கொல்கதா மலை நமக்கு எதுக்கு மாதிரியை காட்டுக்கிறதுனா, நான் திரும்ப அங்க போயிடணும், என்ன சொந்த வீட்டுக்கே நான் போயிடணும். பவுல் சொல்லுகிறா, நம்முடைய குடியிருப்போ இங்கே கிடையாது, அங்கேதான் இருக்கிறோம். அப்ப நம்முடைய குடியிருப்பு நிரந்தரமானது அங்கே, இங்கே இங்கே வாழ்ந்தா கொஞ்சம் காலம் தான் வாழ்வோம், அதுதான் நம்முடைய நிரந்தரமான குடியிருப்பு. அங்கே போகிறதுக்கு நமக்கு ஒரு நம்பிக்கையை காட்டுகிறது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கும்போது அந்த நம்பிக்கையை நம்ம கொண்டு பண்ணின, நான் போறேன், நீங்களும் என் பின்னாடி வருவீங்க, இப்படி வாழ்ந்தீங்க. அல்லேலூயா. சொன்னது நான் விளங்க சேரலாம். அப்போ இந்த மாதிரிபடி செய்கிறதற்கு நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். இந்த மாதிரி மாதிரியா நம்ம செஞ்சாதான் தேவன் நமக்குள்ள வந்து வாசம் பண்ணுவோம். நம்ம யாவரும் கண்களை மூடி நாம் செபிக்க போறோம். யாவும் எழுந்துட்டு போம். அல்லேலூயா. அனிச்சிங்க போய் நேரம் ஆயிடுச்சு. ஸ்தோத்திரம். ஜீசஸ். அவர்